வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கேஸ் இப்போ தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு இது ரீஃபில் பண்ணுறதுக்காக இப்போ ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இந்த புது சிலிண்டரை மாற்றுறதுக்காக இந்த கேப்பை கழட்டணும். இந்த கேப்பை நாங்கள் கழட்டலாம்னு சொல்லிட்டு கழட்டும் போது இந்த கேப் தூக்கி அடிச்சுது. இந்த கேப் தூக்கி அடிச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பு மூடி இருக்கும்போது இதுவரை லீக் ஆன அந்த கேஸ் வந்து இந்த கேப்பு ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லான இந்த கேப்பு நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது இந்த கேப்பு தூக்கி அடிச்சுது. இந்த கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து வீட்டில் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு கிடச்சி இருந்துகிட்டே இருக்கும், அது உங்களுக்கு பயமாக இருக்கலாம். ரெண்டாவது மைலேஜும் குறையும். 2.5 மாதம் வர வேண்டிய கேஸு 2 மாசத்துலேயே சீக்கிரமாக காலி ஆகிடும். இது நீங்கள் கேஸ் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. இது எப்படி நாங்கள் நீ கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பாத்திரம் கழுவுறது தேவைப்பட்டால் விம் லிக்யூடு, இதில் நாங்கள் விம் லிக்யூடு இது கலந்து வச்சுருப்பீங்க. இந்த கலந்து வச்சு இந்த விம் லிக்யூட் அப்படியே தொட்டுக்கிட்டு வரலாறு சாதம் தொட்டுக்கிட்டு மேலே இப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அந்த பப்புள்ஸ் மாதிரி வரும், தெரியுதுங்களா? இப்போ இந்த பப்புள்ஸ் அப்படியே வீங்கிட்டே வருது, நல்லா ஒத்து பாருங்கள். பஸ் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குதுங்கிறத பொறுத்து நீங்கள் அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்ப சீக்கிரம் நடந்துச்சுன்னா கேஸ் லீக்கேஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பொறுமையாக நடந்துச்சுன்னா அந்தளவுக்கு இல்லை, பயப்பட தேவையில்லன்னு அர்த்தம். இது நீங்கள் அங்கே இறங்குற இடத்துல செக் பண்ணிட்டு எனக்கு வேண்டாம்னா இது வேறு சிலிண்டர் மாற்றி கொடுங்க, ரொம்ப பழசாக இருக்குது, இது புது சிலிண்டர் வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இன்னொரு விஷயமா சொல்லித்தரேன். அதே விமிலிக்கூட தொட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி வரலாறு அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சின்னா இந்த சைடில் அப்படியே ஒரு மாதிரி பப்புள்ஸ் வருது பாருங்க. இது ரொம்ப மைல்டாக தான் ரிலீஸ் ஆகுது கேஸு, இதை பெரிய இஷ்யூ இல்லை. இருந்தாலும் சில கேஸ் வந்து ரொம்ப அதிகமாக லீக் ஆகும், அதிகமாக லீக் ஆச்சுன்னா அதோட மைலேஜ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். விரலால் அப்படி க்ளோஸ் பண்ணுறேன், வரவே கூடாது. ஆனால் விரலையும் தாண்டி லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கேஸ் வெளியே லீக் ஆகுது பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதை கூட க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் இங்கேயே லாக் இருக்கிறதுனால லாக் பண்ணிட்டீங்க, லீக் ஆகாது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான வேஸ்டேஜ் ஆகாதுங்கிறது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான்.